நம்ம லோகேஷ் கனகராஜ் லியோ படத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருன்றதை நீங்களே பாருங்க. படத்துல ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் விட்டுருவேன், நான் எப்படியாவது முன்னாடி போய் உட்காந்துருக்குன்னு சொல்லலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்கு ஒரு 1000 பேருங்கிறது கம்மி வேர்டு, 10,000 பேர் வேலை செஞ்சிருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் படம் ஃபுல்லாக வேலை செஞ்சிருக்கோம், பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸுங்கிறது வந்து ப்ளீஸ் கோ சிட் காம் அண்ட் என்ஜாய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. அதுக்கு தான் இவ்வளோ வேலை, அதுக்கு தான் போன அக்டோபர்லேருந்து இந்த அக்டோபர் வரையும் நிற்காமல் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இவர் இவ்வளோ தூரம் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக படத்தில் ஏதோ பெருசாக இருக்க போகுது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு. நீங்கள் எப்போ படம் பார்க்க போகிறீங்களோ ஒரு 1 ஹவர் பிஃபோராகவே தேட்டருக்கு போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் அப்படி படத்தில் என்னதாக இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்களாம் கூஸ் பம்ப்ஸ் ஆவீங்க. இதே மாதிரி லோகேஷோட ஃபர்ஸ்ட் படமான மாநகரம் படத்தில் ஒரு மாண்டேஜ் சாங் வச்சிருப்பாரு, அதெல்லாம் இங்கிலீஷ் லைனில் இருக்கும். எப்படியோ அந்த பீக் எப்படி நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி கைதி படத்திலயும் ஒரு மாண்டேஜ் சாங் வச்சிருப்பாரு. மாஸ்டர் படத்திலயும் ஒரு மாண்டேஜ் சாங் வச்சாரு, அந்த பாட்டு வேற லெவல் ட்ரெண்ட் ஆச்சு. விக்ரம் படத்திலயும் ஒரு மாண்டேஜ் சாங் வச்சு அந்த பாட்டும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் கண்டிப்பா லியோ படத்துலயும் ஒரு மாண்டேஜ் சாங் இருக்க போகுது. மேபி அந்த சாங் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆன ஒரு கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும். ட்ரைலர்ல காமிச்ச இந்த 2 செகண்ட் கட்ட மட்டும் யாராவது நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணாதவங்களுக்கு என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம லோகியோட ஃபர்ஸ்ட் படமான மாநகரம் படத்துல அந்த சின்ன பையனை கடத்திடுவாங்க, அதுக்காக தான் கதை நடக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. இதே மாதிரி தான் அவரோட 2வது படமான கைதி படத்திலையும் டில்லியோட பொண்ணை தேடி போற மாதிரி தான் கதை கொண்டு போயிருப்பாரு. இதே மாதிரி தான் இவரோட 3வது படமான மாஸ்டர் படத்திலயுமே 2 சின்ன பசங்களை வில்லன் கொண்டுடுவாரு, அதுக்காக கதை நடக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாரு. இவரோட 4வது படமான விக்ரம் படத்திலுமே விக்ரமோட பேரனுக்காக கதை நடக்கிற மாதிரி, இதே மாதிரி தான் லியோ படத்திலையும் பார்த்திபனோட பொண்ணுக்காக தான் கதை நடக்கிற மாதிரி கொண்டு போவார் போல. இவரோட முந்தைய படங்கள்ல சின்ன பசங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி தான் அந்த லியோ படத்திலையும் கொடுத்திருக்காரு போல. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்க போகுதுன்றத கண்டிப்பா அக்டோபர் 19 தான் தெரியும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இந்த படம் எல்சியுக்குள்ள வருமா வராதா, அது மட்டும் இல்லாம கமல் சார் வாய்ஸ் அவர் இந்த படத்தை கொடுத்திருக்காரு அப்படிங்கறத பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு நம்ம லோகேஷ். நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் சார் வந்து டப்பிங் ஸ்டுடியோ பக்கத்துல வந்தாரு, படத்துக்காக டப்பிங் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு 10 நாள்ங்க. அண்ட் லியோவை பொறுத்தளவுக்கும் விஜயனாவை பொறுத்தளவுக்கும் ஒரு ஆடியோ லான்ச் வச்சு தான் அந்த படத்தை எல்லாருக்கும் காட்டணும்னு இல்லை. ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ், ஓகே, இது வந்து இங்கிலீஷ் மூவி, ஹாலிவுட் மூவி. இந்த படத்துக்கும் நம்ம லியோக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இதோட தழுவல், இதோட ரீமேக் அப்படிங்கிறதும், அட் த சேம் டைம் இது எல்சியூவா இல்லையா அப்படிங்கிறதும், இது ஏன் சொல்லாமல் இருக்கும் அப்படின்னா, இது எந்த வகையிலையும் ஆடியன்ஸை வந்து அந்த படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட அது டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஒரு 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 டார்க் க்ரைமில் ஒரு ஒரு படம் ஒன்று பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அவர் ரொம்ப நாளாக யோசிச்சிருந்தார். கிட்டத்தட்ட இந்த கதை ஒரு 3 வருஷமாக பேசியிருப்போம். இந்த இன்டர்வியூஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்டர்வியூஸில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறாரு. இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக சொல்லும் போதே தெரியுது இந்த படம் எந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காருன்ட்டு. என்னடா இவன் எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஏற்றி விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்லாம் நினைக்காதீங்க. அவரே இவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்கும்போது படம் அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதை நான் சொல்ல வரேன். லியோக்கு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ண நம்ம ரத்னா குமாருமே அந்த படத்தை பற்றின நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே 1 பை 1 வருது பாருங்க. உங்களுடைய ஃபேவரட் ட்ராக் என்ன லியோவில்? இன்னும் ரிலீஸ் ஆகல. ஓகே, வில்லன் யாருடான்னு ஒரு ட்ராக் இருக்கு. நீங்கள் எழுதினதில் ரொம்ப என்ஜாய் பண்ண சீன், ஒரு எமோஷ்னல் ஃபீல், அதில் ஒரு ஒரு வார்த்தை தான் இப்போ பேசிட்டுருக்காங்க. லோகேஷ் சார் ஷூட்டிங்கில் ரொம்ப டெம்பர் லாஸ் பண்ண மொமெண்ட் இருக்குது. டெம்பர் லாஸ் பண்ணது ஏதோ ஷூட்டுக்காக இருந்திருக்காது. ஓகே, வெளியில் ஏதாவது மேட்ச் விளாடும் போது அந்த மாதிரி, கிரிக்கெட் விளாடும் போது. ஓகே, அன்ஃபர்கெட்டபிள் டே என்ன ஷூட்டிங்கில்? எக்ஸாக்ட் டே தெரியாது, ஒரு ஒரு 24 hours இருக்குது, ஸ்லீப்லெஸ் 24 hours. அதில் எல்லாமே இருக்குது, வேலை பார்த்தது இருக்குது, ஃபன் பண்ணது இருக்குது. விஜய் சார் கூட மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. காஷ்மீர்லேயே இல்லை சென்னை? காஷ்மீர். காஷ்மீர். ஸோ தளபதி எக்ஸ்க்ளூட் பண்ணி அதிகமாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர் யாரோட? ஃபிலோ கிட்ட தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும். ஓகே, யாரை வச்சுருக்காங்க, யார் வச்சுருக்காங்க? தேங்க்ஸ்.
லேசியஸ்ட் பர்சன் இன் தி செட் ஐனா. படத்தை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இன்னும் லோகேஷ் கனகராஜ் அடுத்தடுத்த இன்டர்வியூஸில் சொல்ல போகிறாரு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் அந்த இன்டர்வியூ எல்லாமே. இல்லை இல்லை இன்னொன்று உடனே சிம்புக்கு மன்றலாம் இல்லை அப்படி இப்படி நீ சொல்லிக்கிங்க. எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு எங்கள் பலம் என்னன்னு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வரமோ இல்லையோ ஆனால் நாங்கள் நினைக்கிறவங்க தான் ஆட்சிக்கு வர முடியுங்கிற இடத்த உருவாக்கும். அதுக்கு தான்